ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? லவ் ஆஃப் டிவிங்கிறோம் அன்மையாக பார்க்க போகிறோம். அதுக்குமே பிடிச்ச இடம் வந்துட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எபிசோட் நம்பர் 41 பார்க்க ஆரம்பிக்கலாம். போன எபிசோட நம்ம ஹீரோக்கு ஒரு அனுபவம் கிடச்சிருக்கோம், அது வேற யாரும் இல்லை, பிரின்ஸ் அகஸ்டின்னு ஒருத்தன் கிடச்சிருப்பான். அதுக்கப்புறம் அவன் டின்னர் கூப்பிட்டுருக்கப்போ நம்ம ஹீரோ ஓகே வரங்கிறமே விட்டுருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோட அப்பாவுக்கு இந்த நியூஸ் போயிடுறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா, இவன் ரொம்ப நாளாக டிசப்பேர் இருந்தான், அதாவது இந்த அகஸ்டின்கிறவன், ஆனால் இப்போ திடீர்னு வந்திருக்கான், அதுவும் மேஜிக் யூனியன்க்கே போய் என்னோட பையனை சந்திச்சிருக்கான். இது ஒன்று தப்பாக இருக்குது. அதை கேட்டால் அந்த நைட்டும் நீங்கள் எதுக்கு அவர் இப்படி பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியல, அந்த பிரின்ஸ் அகஸ்டின் என்ன ரொம்ப மோசமான ஆளாங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அதுக்கு நம்ம ஈரோட அப்பா என்ன சொல்கிறேன்னா, ஆமாம் கண்டிப்பாக அவன் மோசமான ஆள் தான். ஏன் சொல்கிறேன்னா, நமக்கு எகென்ஸ்டே இப்போ வேணாலும் அவன் திரும்ப வாய்ப்பு இருக்குது. இந்த அகஸ்டின் எப்பயுமே சத்தம் விதிமுறைகள் எதுவுமே கடைப்பிடிக்கிறதே கிடையாது. இப்போ என்னோட பையனையும் வசதி கூட சென்றிருக்கானா, ஏதோ ஒன்று பெருசாக என்னமோ பிளான் பண்ணுறான்னு நினைக்கிறாங்க அகஸ்டின். நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அடுத்த சீனை கட் பண்ணால் ஒரு பார்ட்டி ஏரியா மாதிரி கேட்டாங்க. அங்கே நிறைய பொண்ணுங்க, நிறைய சர்வ் பண்ணுறவங்க எல்லாருமே இருக்காங்க. அங்கே நிறைய பிரின்ஸ் கூட இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இரவு அந்த இடத்துக்கு இவர் கூட்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக இல்லை, இரவு ஒன்று தப்பாக இருக்குது, அங்கே பொண்ணுங்க கூட தப்பாக நடந்துக்கிறது தான் இங்கே வேலையாக வச்சிருக்காங்க. இந்த சீனில் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், அதனால நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. அப்போ அந்த அகஸ்டின் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துக்கு நீ ஃபஸ்ட் டைம் வந்துருக்குன்னு எனக்கும் தெரியும், ஆனால் இருந்தாலும் இங்கே இருக்கிறதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கோ, நீ ராயல் ஃபேமிலியிலேருந்து இந்த விஷயத்தில் என்ஜாய் பண்ணலன்னா எப்படி, தெரிவாங்கிற மாதிரி பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டு போகிறான். அந்த பொண்ணு ஒரு மாதிரி தான் இருக்குது அந்த இடத்துல. அப்போ ஹீரோ என்னடா நடக்குதுங்கிறமே பார்த்துட்டு இருக்கான். அப்போ அகஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் எல்லாம் பார்த்து மெய் மறந்து போயிட்டியா, இது மனுஷங்களை நீ பார்த்துருக்க மாட்டேங்கிற மாதிரி நம்ம அகஸ்டின் அப்படியே முன்னே நடந்து போயிட்டு ஒரு ரெண்டு பொண்ணுங்களை கூப்பிட்றான். அந்த ரெண்டு பொண்ணுங்க வந்ததுக்கப்புறம் அந்த அகஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் உனக்காக தான் என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட தள்ளி விட்றான். அந்த பொண்ணுங்களை அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட, ஏய் நிட்டில் நோபல் வரியா, நம்ம டான்ஸ் ஆடலாங்கிற மாதிரி அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வளைஞ்சிக்கிட்டே பக்கத்தில் போகிறாங்க. நம்ம ஹீரோவெல்லாம் பார்த்து, எனக்கு டான்ஸில் ஆட வேணாங்க, நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு நான் அந்த மாதிரி பையன் இல்லை. அப்போ நம்ம அகஸ்டின் தான் சொல்கிறேன்னா, ஏய் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுற வயசு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்க, இல்லை ஒரு சாதாரண விஷயம், சரி நீ டான்ஸ் விருப்பப்படலாம், ட்ரிங்க் பண்ணுங்கிற மாதிரி ஒரு ட்ரிங்கை கொடுக்குறோம் நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோவும் இது ஆல்கஹால் தானே, இது குடிச்சதாகவுமே இருக்குமே, நான் இந்த மாதிரி ஆல்கஹாலில் குடிச்சதே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டே பார்த்துட்ருக்கான். அப்போ அகஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, சரி நீ ட்ரிங்க் பண்ணா, கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசிட்டு வரேங்கிற மாதிரி போயிட்டுருக்கான். அந்த இடமும் கொஞ்சம் மோசமானா இருக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்த்துட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோ இந்த அகஸ்டின் நல்லவனா கெட்டவனான்னு தெரியல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், இந்த ட்ரிங்க்ல ஏதோ விஷயம் கிஷம் கலந்துருப்பானா, சரி குடிச்சு பார்ப்போங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வாயில் வைக்கிறான். அடுத்த செகண்டே நடத்துல அப்படியே வாங்கி போய் விழுந்துடுறான். அதை பார்த்து நம்ம அகஸ்டினை நம்ம ஹீரோ பக்கத்தில் தீர்க்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவே பார்த்துட்ருக்காங்க. என்னடா இவன் இதுக்கு ஒரு வாய் வச்சிருக்கே மயக்க மட்டும் தானேங்கிற மாதிரி. அடுத்த சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பெட்ரூமில் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். என்னடா அது, நீங்கள் ஒரு ட்ராப் வாயில் வச்சிருக்கு, இவ்வளோ மயக்கமாக இருக்குது, தலைவலியாக இருக்குது. அப்படி இருந்தேன், ஏய் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்களாங்கிற மாதிரி ரெண்டு பொண்ணுங்க நம்ம ஹீரோ பக்கத்தில் படுத்திருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ, ஏய் தள்ளிப்போங்க தள்ளிப்போங்க, என் பக்கத்துல எல்லாம் நீங்கள் வராதுங்கிற மாதிரி பயந்துட்டு அப்படியே கீழே போய் வளர்ந்துடுறா. அப்போ நம்ம ஹீரோ, ஏய் தயவு செஞ்சு என் பக்கத்தில் வர்றீங்க, அந்த பொண்ணுங்க நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் என்ன வேணால் பண்ண காத்துட்ருக்கோம். நம்ம ஹீரோவும் எல்லாம் பார்த்து, என்னென்ன நடக்குதுங்க, நான் ஏதோ மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, எனக்கு ஏன்டா இவ்வளோ பிரச்சனை வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறத கொஞ்சம் ரிசன் பண்ணுங்கள். அப்போ அந்த பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களை பனிஷ் பண்ண போனீங்களா, சரி ஓகே எங்களை என்ன வேணால் பண்ணிக்கோங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுத்து நம்ம ஹீரோட்ட டப்பா நடத்துக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. அப்போ நம்ம ஹீரோவும் என்ன யோசிக்கிறேன்னா, நான் சிங்கிள் நான், இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் தப்பு இல்லை, ஆனால் இருந்தாலுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ திடீர்னு கண்ணை மொழித்த போன மாதிரி அது வீ வந்துடுறா. அதை பார்த்ததுக்கப்புறம் ஏன்டா இந்த பொண்ணு வரா வீவி என் கண்ணுக்கு முன்னாடிங்கிற மாதிரி, இதெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு தப்பு, இல்லை நான் பண்ண மாட்டேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மயந்துட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அந்த பொண்ணுங்க எல்லாமே ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கு. அதை பார்த்தா நம்ம ஹீரோ, என்னப்பா இந்த பொண்ணுங்க ரெண்டு மூமெண்ட்டே இல்லாமல் நின்றுட்டு இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா செல்வியா தான், என்னப்பா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க போல இருக்கு, தனியாக பொண்ணுங்க கூடங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கேற்றதுக்கப்புறம் ஹீரோ, அப்படி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைன்னு பயந்து அந்த பொண்ணுங்களுக்கு தள்ளி வரான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இவ்வளோ நாளாக வரவே இல்லை, கண்ணு முன்னாடி வரல, எத்தனை வாட்டி உனக்கு கூட்டு போடுறது தெரியுமாங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அந்த செல்வி என்ன சொல்கிறேன்னா, எனக்கு சரியான நேரம் டைமிங் வந்தால் தான் ஒன்று பார்க்க வருவேன், ஆனால் இது செம்மையான டைமிங், நான் இப்படி ஒன்று நினைக்கல, நான் இன்னசென்ட் பையன் பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கியப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இங்கே எதுவும் ஒன்று தப்பாக நடக்குது, நான் எதுவுமே பண்ணலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம செல்வி என்ன சொல்லணும்னா, சிரிக்கிறா, நான் சும்மா தான் சொன்னேன், சீரியஸெல்லாம் ஒன்று சொல்ல, நீ நல்ல பையன் எனக்கு தெரியும், நான் இப்போ உங்ககிட்ட வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டல, நான் உன்னை வான் பண்ணத்துக்கிட்ட வந்தேன், நீ உன் பக்கத்தில் ஈவில் ஸ்பிரிட் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு, அதனால நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லிவிட்டு அப்படியே நம்ம செல்வியை மறந்து போயிடுறா. அப்போ இந்த பொண்ணுங்களாம் அப்படியே திரும்பி வந்துடுறீங்க பழைய நிலைமைக்கு வந்து, திரும்பி நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டுருக்குங்க, ஏய் என்னும் பண்ணுறாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் பயந்துட்டு இருக்கான். அப்போ தின்னு வெளிலேருந்து ஒரு சத்தங்கி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, ஆனால் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கேட்குறான்.
சஜசின் உங்கள்ட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொன்னார். அதை இமீடியட்டாக நம்ம வந்து கேபிட்டல் போகணுங்கிற மாதிரி சொன்னாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கிட்ட நம்ம ஹீரோயின்ட்ட பொண்ணுங்களை பார்க்குறோம், எங்களை விட்டு தனியாக போக போகிறீங்களாங்கிற மாதிரி மூஞ்சி முடிக்கிறீங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இல்லை இல்லை நான் இமீடியட்டாக நானும் வரேங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த ஷூ எடுத்துகிட்டு ஓடி போக ஆரம்பிக்கிற அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஒரு பாரஸ் தீரியலை காட்டுறாங்க, ஒரு குதிரையில் வந்து சில பேர் கூப்பிட்டு போயிட்டுருக்கு. யாருன்னு பார்த்தா உள்ளே நம்ம ஹீரோ அகஸ்டின் தான் இருக்கான். அப்போ அகஸ்டின்னா சொல்கிறேன்னா நான் கொடுத்த கிஃப்ட் ஒன்று பிடிக்கலையே என்ன நல்லா என்ஜாய் பண்ணியேங்கிற மாதிரி கேட்குறான். அதை கேட்ட நம்ம ஹீரோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன், எனக்கு இதுமாதிரி விஷயங்கள்லாம் சுத்தமாக பிடிக்கிற அடுத்த வாட்டி இதுமாதிரிலாம் பண்ணாத எல்லா இருக்கிற நம்ம எதுக்கு சீக்கிரமாகவே அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டோம், என்ன மிலிட்ரி வந்துட்டாங்களா அந்த இடத்துக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அதுக்கு இந்த அகஸ்டின் என்ன சொல்கிறான்னா, நீ சொல்கிறது கூட உண்மை நான் தேவையில்லாமல் ஓடி வந்துட்டேன் நீ நினச்சிட்டு இருக்க, ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, மிலிட்ரிக்கு அகேன்ஸ்டாக என்னால் இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது, நான் என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் என் கட்டுப்பாட்டில் எந்த மிலிட்ரியும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டால் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அப்போ அவன் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இந்த இடம் சுத்தமாகவே பிடிக்காது. அப்போ நம்ம ஹீரோ எதுக்கு மிலிட்ரி உன் கட்டுப்பாட்டில் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறேங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அகஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியான இல்லை, நான் என்னதான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் மிலிட்ரி என்னோடய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது, ஏன்னா அதுக்கு முக்கியமாக நிறைய பணம் வேணும், உங்கள் அப்பாக்கிட்டேயும் அதே சமயத்தில் எங்கள் அப்பாக்கிட்டேயும் நிறைய பணம் இருக்குது, அதனால் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இந்த மிலிட்ரி எல்லாமே இருக்குது, உனக்கு இப்போ பிடிச்சிருக்கும்ல இது எல்லாத்தையும் என்னால் மாட்ட முடியும், நீ என் கூட இருந்தாங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டால் நம்ம ஹீரோ நான் எதுக்கு போக கூட இருக்கணும், அதுவும் இல்லாமல் நான் வெறும் 18 தான், அதாவது நான் ஒரு சின்ன பையன், என்னால் என்ன பண்ண முடியும் நீ நினைக்கிறேன் உனக்கு சப்போர்ட் பண்ணால். அதுக்கு நம்ம அகஸ்டின் என்ன சொல்கிறேன்னா, நீ நினைக்கிற தப்பான விஷயம் சின்ன விஷயம் எவ்வளோ விஷயங்களை பண்ணலாம், அதாவது இந்த எம்பீரி நம்ம கட்டுப்பாட்டு கொண்டு வரலாம், அதாவது சவுட் அண்ட் நார்த் எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம், நீ என் கூட இருந்தால் மட்டும் போருங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், இவன் என் கூட சேரணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் இல்லை, எம்பையர்ஸ் எல்லாமே ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறான், அந்த ஒன்று சேர்த்த எம்பையர்ஸ் எல்லாத்தையுமே வாழணும்னு நினைக்கிறான், அதாவது உங்கள் அப்பாவுக்கு இருந்தாவும் என்னோட அப்பாவுக்கு இருந்தாவும் சேல் பண்ணணும்னு நினைக்கிறான். இது சரியாக தப்பாக எனக்கு சொல்லல, ஆனால் எனக்கு இப்போதைக்கு வேறு வழி இல்லை, இவன் கூட இருந்துட்டு ஆகணும். இவங்களை குதிரை போகிறதெல்லாம் யாவனோ ஒருத்தன் பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது, ஒரு அசாசின் மாதிரி ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் இன்னும் உள்ளே இருந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு அம்பு வர மாதிரி இருக்காது, நம்ம ஹீரோ நோட் பண்ணி அந்த அகஸ்டினை காப்பாற்றிடுறான். அப்போ சுற்றி நிறைய அம்புகள் வந்துட்டு இருக்கு, அந்த டிரைவரும் முடிஞ்சளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்காது. நம்ம அகஸ்டினோட மேஜ் இருப்பாங்களே அவங்க முடிஞ்சளவுக்கு இருக்கு அட்டாக்லாம் தடுத்துட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அம்பை எடுத்து அப்படியே இந்த வீல் அடிக்கிறாங்க, வீல் அடித்தோன்னா அந்த குதிரையோட வீல் உடஞ்சதுனால இந்த மேஜ் எல்லாம் கீழே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அதுவும் கவுண்டர் போயிடுது. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் டேரக்டாகவே அட்டாக் பண்ண போயிட்டாரு. அங்கே இருக்கிற நிறைய அசாசின்ஸ் வந்துட்டு இருக்காங்க, எல்லாருமே அவர் சமாளிச்சுட்டு இருக்காரு அந்த இடத்துல. இருந்தாலுமே மல்டிபிளாக வந்து அம்புகள்லாம் வந்துட்டு இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் நம்ம அகஸ்டின் மணி படக்கூடாதுங்கிறதுக்காக இவர் எல்லாத்தையுமே தடுத்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான மேஜிக்கல் அம்பு வந்து இவரோட நெஞ்சிலே பாயிரு, அதெல்லாம் உடச்சி போட்டு இவர் திரும்பி சண்டைக்கு போயிட்டு இருக்காரு அந்த டிரைவரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த மேஜிக் கீழே வந்தாங்களா அவனுங்களும் எந்திரிச்சிட்டாங்க அந்த இடத்துல. அவங்க மேஜிக்கல் பவரை வச்சு நம்ம ஹீரோவையும் அகஸ்டினையும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மேஜிக்கல் சர்க்கிள் மைக்ரேட் பண்ணுறாங்க. அந்த வளையத்தை தாண்டி இந்த அம்பு படாத மாதிரி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ கதவெல்லாம் உடச்சிட்டு வெளில வரா, அகஸ்டினும் நம்ம ஹீரோ நின்று பார்த்துட்டு இருக்காங்க என்னடா நடக்குதுங்கிற மாதிரி. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இது என்ன டீம்னு தெரியல, இதுக்கு திடீர்னு வந்து சொன்னால் நம்மளை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஒரு அசாசின் ஒரு அம்பை எடுத்து அந்த ஒரு மேஜை கொண்டுடுறான், அந்த இடத்துல அந்த சர்க்கிள் ரிமூவ் ஆயிடுது. அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, அந்த குதிரை எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் நம்ம அகஸ்டினும் நம்ம ஹீரோ அந்த குதிரை எடுத்துகிட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல வேகமாகவே அந்த குதிரை போயிட்டு இருக்க, மல்டிபிளாக அட்டாக் வந்துக்கிட்டே இருக்கு. இவங்க இதுக்கப்புறம் தப்பிப்பாங்களா இல்லையாங்கிறது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அதை பக்கத்துக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஏஜே வாய்ஸ் ஓவர்.